வணக்கம் தோழி, நலமாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற பதிவு, அதாவது கருஞ்சீரகம். இதை பற்றி நம்மளே வந்து நிறைய பதிவுகளில் பார்த்துருக்கோம். ஆனால் ப்ரெக்னென்சிக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்க இதை எந்த அளவில் எடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அதை விட ரொம்பவே முக்கியம் யாரெல்லாம் எடுக்கக்கூடாது, மீறி நம்ம இதை தவறாக எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத ஒரு தோழி நம்மக்கிட்ட பகிர்ந்துருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தை பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பிரெக்னன்சி தொடர்புடைய இன்னும் நிறைய தகவலை தெரிஞ்சுக்க ரொம்பவே உதவியாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம். கருஞ்சீரகம் வந்து உண்மையிலேயே இயற்கை நமக்கு கொடுத்துருக்க ஒரு அருமருந்து. ஆனால் அது எந்த அளவு எடுக்கணும், யாரெல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிற தெளிவு இல்லாட்டி இதனுடைய மோசமான பக்க விளைவுகளை நம்ம வந்து அனுபவிக்க வேண்டியது இருக்கும். ஒரு தோழி வந்து ஒரு டாக்டருடைய பேட்டியில் 48 நாட்கள் தொடர்ச்சியாக கருஞ்சீரகத்தை வந்து சாப்பிட்டுக்கிட்டு வரணும், அதுவும் வந்து மோரில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு வரணும், அப்போ வந்து ப்ரெக்னென்சி வந்து பாசிட்டிவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்களாம். ஸோ அந்த தோழி பண்ண தவறு என்னென்னா, கருஞ்சீரகம் வந்து அந்த டாக்டர் சொன்னது வந்து ஒரு சிட்டிகை அளவு. ஒரு சிட்டிகைனால் எனக்கு என்னென்ன அளவு தெரியாததுனால நான் ஒரு ஸ்பூனை வந்து தினமும் வந்து மோரில் மிக்ஸ் பண்ணி மதிய நேரத்தில் குடிச்சிக்கிட்டே வந்தேன். கிட்டத்தட்ட 40 நாள் வரைக்குமே நான் குடிச்சிட்டேன். இதனால் எனக்கு வந்து பிபி லோவாயிருச்சு. அதே சமயத்தில் பீரியட்ஸ் டைமில் ஓவராக ப்ளீடிங் வந்து எனக்கு வந்து ஹீமோக்ளோபின் லெவல் குறைஞ்சி போச்சு. சுகர் லெவல் வந்து நார்மல் அளவை விட ரொம்பவே ரெடியூஸ் ஆகிடுச்சு. இதனால் உடலில் வந்து தேவையில்லாத பல பிரச்சனைகளை நான் அனுபவிச்சிட்டேன். இப்போ வந்து மருத்துவமனைக்கு போனப்போ அவங்க வந்து 3 மந்த்ஸ்க்கு வந்து ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணக்கூடாது, ஃபஸ்ட்டு வந்து உங்கள் யூட்ரஸ் வந்து ரெக்கவர் ஆகணும், ஏன்னா எண்டோமெட்ரியல் திக்னஸ் வந்து சுத்தமாக வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கக்கா. இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத பொறுமையாக வந்து கேளுங்க. நீங்கள் வந்து அரையுங்குறையுமா ஸ்கிப் பண்ணி பார்க்கும்பொழுது அவங்க சொல்கிற அளவுகள் உங்களுக்கு வந்து தவறி போகலாம். எந்த நேரத்தில் சாப்பிடணும், யார் சாப்பிட்ணுன்னு அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் நீங்கள் வந்து தவறி மிஸ் பண்ணி அதை வந்து தவறுதலாக நீங்கள் எடுக்கும்பொழுது இந்த மாதிரியான சைட் எஃபெக்ட்ஸ் தான் வரும். ஆனால் உண்மையிலேயே கருஞ்சீரகம் நம்ம வந்து மாதவிலக்கு சமயத்தில் ஒரு 1/2 ஸ்பூன் நம்ம வந்து எடுத்துக்கிட்டு வரும்பொழுது நம்மளோட யூட்ரஸ் வந்து ரொம்பவே கிளன்ஸ் பண்ணி கொடுக்கும். அதாவது யூட்ரஸில் இருக்கக்கூடிய தேவையில்லாத சதை, பாலிப்ஸ், அதாவது எண்டோமெட்ரியல் திக்னஸ் வந்து சிலருக்கு வந்து ரொம்பவே தடிமனாக இருக்கும், ப்ளீடிங் சரியாகாது. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க மாதவிலக்கான அந்த 3 நாட்களுமே ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கருஞ்சீரகம் எடுத்தாங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும், அதுக்கு மேலே எடுக்க வேண்டாம். அதே சமயத்தில் நீங்கள் வந்து பிசிஓடிக்காக எடுக்கிறீங்க அப்படின்னும் பொழுது ஒரு சிட்டிகை அப்படிங்கிறது நம்மளுடைய ஆள்காட்டு விரலையும் கட்ட விரலையும் சேர்த்து நம்ம எடுக்கக்கூடிய அந்த கொஞ்சோண்டு அளவு தான், அதுதான் வந்து 1 சிட்டிகையினுடைய அளவு. நீங்கள் வந்து தினமும் 1 ஸ்பூன் கருஞ்சீரகத்தை வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம குடிக்கும் பொழுது பயங்கரமாக வெயிட் லாஸ் ஆகும். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய கொழுப்பை கரைக்கக்கூடிய தன்மைகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடலில் எந்த இடத்துல வீக்கம் இருந்தாலும், எந்த இடத்துல கொழுப்பு கட்டிகள் இருந்தாலும் அதை வந்து ரெடியூஸ் பண்ணும். ஆனால் இதை வந்து அளவுக்கு அதிகமாக எடுக்கும்பொழுது நல்ல கொழுப்பையும் சேர்த்து இந்த கருஞ்சீரகம் வந்து நமக்கு வந்து வெளியேற்றிடும். அது மட்டும் இல்லாமல் யூட்ரஸை ரொம்பவே கிளென்ஸ் பண்ணி கொடுக்கறதுனால எண்டோமெட்ரியல் திக்னஸ் வந்து பயங்கரமாக பாதிக்கப்படும். அதனால் இனிமே கருஞ்சீரகம் எடுக்கிறீங்க. இன்னொரு தோழி கூட கேட்டிருந்தாங்க, சதைக்குப்பை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு பதிவு கொடுத்துருந்தேன், அவங்க வந்து கேட்டிருந்தாங்க இதை வந்து கொதிக்க வச்சு குடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற முறை வேறு மாதிரி இருக்குது, பீரியட்ஸ் டைமில் மட்டும் எடுக்கலாம்னு சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொதிக்க வச்சு எடுக்கலாம்னு சொல்லியிருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா சதைக்குப்பை அப்படிங்கிறதும் கருஞ்சீரகம் அப்படிங்கிறதும் நமக்கு யூட்ரஸை கிளென்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு மூலிகைனே நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இர்ரெகுலர் பீரியட்ஸ் பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும்தான் சதைக்குப்பை அப்படிங்கிற மூலிகையை வந்து எடுக்கணும். ஆல்ரெடி பீரியட்ஸ் வந்து ரெகுலராக இருக்குது அப்படின்னும் பொழுது நிச்சயமாக அதை எடுக்க வேண்டாம். இதை வந்து அந்த வீடியோலேயே நான் தெளிவாக சொல்லியிருந்தேன், அதை அந்த தொழில் கவனிக்கல போல். அதனால தான் நான் சொல்கிறேன், எந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாலும் சரி அதை முழுசாக நீங்கள் வந்து கவனித்து அதுக்கப்புறமா நீங்கள் அதில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா சாதாரணமான மெடிசன்ஸை காட்டிலும் இந்த மாதிரியான கை வைத்தியத்தில் இருக்கக்கூடிய மெடிசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி கருஞ்சீரகம் அப்படின்னாலே பயந்து அதை வந்து ஒதுக்கிடுவாங்க. ஒதுக்கக்கூடிய மூலிகை கிடையாது, அதே சமயத்தில் எடுக்க வேண்டிய அளவில் எடுத்தோம்னா இதோடைய பலன் வந்து அபரிகரமாக நமக்கு வந்து கிடைக்கும். அதே சமயத்தில் இந்த சைட் எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்பவே சீக்கிரமாகவே சரியாகக்கூடியதாக தான் இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம வந்து ரெக்கவரே ஆக முடியாதோ அப்படிங்கிற அளவுக்கு பயப்படணுங்கிற அவசியமும் இல்லை. ஸோ இப்போ இந்த தோழி இந்த மாதிரியான விஷயங்கள் எதையுமே ஃபாலோ பண்ணாமல் 1-3 மாதங்கள் ஆரோக்கியமான உணவுகள் மட்டும் எடுத்துக்கிட்டு ரிலாக்ஸாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து ரெக்கவர்
ரிகவர் ஆக முடியும், அவங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சியும் சீக்கிரமே வந்து பாசிட்டிவ் ஆகும். பயப்பட வேண்டிய அவசியம் இதில் எதுவுமே கிடையாது. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் தோழி, நன்றி.